வணக்கம். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 800 வாட் பிஎல்டிசி மோட்டார் 2 வருஷத்துக்கு முன்னாடி கிணத்துல போட்டிருந்தோம். கிணறு ரொம்ப ஆழம், 120 அடி ஆழம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பனில் மோட்டார் அந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு போர்வெல் மட்டும்லாம் இறக்கியிருந்தோம். இப்போது மலைக்கு மண் சரிஞ்சு எல்லாம் சேத்தில் மாட்டிக்கிச்சு. எடுத்து இம்ப்ளர் ஃபுல்லாகவே பம்ப்பு க்ளீனிங் ஒர்க்கு தான், வேறு ஒன்றுமே இல்லை. மோட்டர் பக்காவாக இருக்குது, பம்ப்பு மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு மோட்டரோட பாடியை வந்து பார்த்திங்கன்னா எஸ்எஸ் பாலிஸ் கோட்டிங் போட்டுட்டு புது மோட்டார் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஃபுல்லாகவே எல்லாமே க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டிங் ஓடுறதுக்காக ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 4 ஸ்டேஜ் மோட்டார். ஒரு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 25 லேருந்து 30 அடி ஆழம் வரைக்கும் வேலை செய்யும். 1 மணி நேரத்துக்கு 12 லேருந்து 15 லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்சார்ஜ் இருக்கும். தண்ணி வாட்டர் லெவலு ஹை ப்ரெஷராகவே வந்துக்கிட்டு இருக்கோம். டெய்லியுமே பார்த்திங்கன்னா 6 மணி நேரம் குறையாமல் அந்த மோட்டார் ரன்னிங்லே தான் இருந்தது. ஒரு 2-3 ஏக்கர் விவசாய பூமி இங்கே தருமபுரியில் இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருந்தோம். அப்போது வந்து நம்ம வீடியோலாம் எதுவுமே அப்லோட் பண்ணல. நல்லாவே தான் பர்ஃபார்மன்ஸ் இருந்துகிட்ருக்கு. நல்லாவே வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகிட்டு தான் இருக்குது. எந்த தேய்மானம் பெருசாக ஒன்றும் எதுவுமே இல்லை. இது வரைக்கும் கம்ப்ளைண்ட் எதுவும் வந்ததில்லை மோட்டாரில். பம்பில் சேர மாட்டிடுச்சின்னு சொல்லிட்டு தான் எடுத்து க்ளீன் பண்ணி போட்டிருக்கோம். ஓகே, இம்ப்ளரை ஃபிட் பண்ணிவிட்டு மோட்டார் எப்படி ரன் ஆகுன்னு பார்ப்போம்.